ஆச்சி கிராமத்து சமையலில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சக்குர்லி கிழங்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை வெவிச்சு எண்ணெய் கடுகு போட்டு தாளித்து சாப்பிட போகிறோம். எப்படி செய்கிறேன்னு வாங்க பார்க்க. மண்ணெல்லாம் ஊற வச்சு இதை நல்லா கழுவிக்கணும். கிழங்கு ஒரு 10 நிமிஷம் ஊறலாம் நல்லா அழுக்கெல்லாம் போயிடும். அதுக்குள்ள சுடுதண்ணி போட்டு எரிவிட்டுக்கலாம். கிழங்கு வெவிக்கும் அடுப்பை தடிச்சிக்கலாம். வானல் அடுப்பு வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். கிழங்கு அலசி வச்சு தண்ணியை கொண்டு பூஞ்செடியில் ஊற்ற போறேன். சக்கரவள்ளி கிழங்கு பச்சையாவும் சாப்பிடலாம், வெவிச்சும் சாப்பிடலாம், வறுத்தும் சாப்பிடலாம். நாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வறுத்து சாப்பிட போறோம். தண்ணி நல்லா கொதிக்குது. கிழங்கு எடுத்து தண்ணியில போட்டுக்கலாம். மூடி அறியலாம். கிழங்கு வந்துச்சு பார்க்கலாம். கிழங்கு நல்லா வந்துருச்சு. இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக அரிஞ்சு தாளிக்க போகிறேன். கிழங்கு நல்லா வெந்துருச்சு. அரிஞ்சு பிடிச்சாச்சு. தாளிச்சிக்கலாம். தோலை சுத்தமாக உரிச்சு எடுத்துக்கலாம். தோலோடையும் சாப்பிடலாம். கிழங்குல இருந்த தோலெல்லாம் உரிச்சு சுத்தம் பண்ணியாச்சு. கிழங்கோட தோல் இதை வந்து ஆட்டுக்கு வைக்க போகிறேன். ஆடு நல்லா சாப்பிடும். வானல் நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து கனமாக தேவையில்லை, கொஞ்ச நாள் ஊற்றினா போதும். நல்லா சூடாயிடுச்சு. கடுகு வெந்து போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த கிழங்கை எண்ணெயில் கொட்டி தாளிச்சிக்கலாம். நைஸ் உப்பு கிழங்கு
நிறைய போட கூடாது இந்த கிழங்குல வந்து உப்பு இருக்கும் அதனால உப்பு கனமா போட கூடாது மிளகாய் வந்து நிறைய போட கூடாது ரேசா அப்படியே தூவி விட்டா போதும் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கிழங்கு வேக வச்சது எண்ணெய் கடுகு போட்டு தாளி கட்டு மட்டும்தான் ரொம்ப நாளைக்கு இருக்கக்கூடாது ஒரு 5 நிமிஷம் இருக்க வச்சு இறக்கிக்கலாம் சக்கரவள்ளி கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு இறக்கி வச்சுக்கலாம் ஆச்சி கிராம சமையல்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு பொரியல் பண்ணிருக்கோம் வாங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாக்கலாம் சூப்பரா இருக்கு டேஸ்டா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை ஏத்திடுங்க எங்க பாப்பா சொன்னது மாதிரி செஞ்சிருங்க சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு